எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு புடவை பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து காட்டன் சேலை, இதெல்லாம் வந்து நூல் சேலை தான். இப்போ இதெல்லாம் வந்து காரைக்குடி ஏரியாக்களில் வந்து கிடைக்கக்கூடிய சேலை. இந்த பாருங்கள், இது வந்து நூல் சேலை, ரொம்ப வந்து கட்டியிருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா டெய்லி கேஷுவல் யூஸுக்கு வந்து நல்ல ஒரு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காட்டன் சேலை, இது விலையும் ரொம்ப சீப்பானது தான். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்கி கூட வியாபாரம் பண்ணலாம். இந்த மாதிரின்னு இல்லை, எந்த மாதிரி புடவையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேயே வச்சு வியாபாரம் பண்ணலாம். புடவை வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் முதலீடு. அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளவு சாரீ வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி, ஒரு 50,000 கூட போடலாம், 100,000 போடலாம், இல்லை ஒரு 10,000 போட்டு சிறிய அளவில் முதல்ல தொடங்கலாம். எப்படி வேணாலும் முதலீடு வந்து உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு தேவையானது வந்து உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸு, அந்த சாரீஸ் எல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, நீங்கள் கஸ்டமரை வர சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அவங்கள வந்து சாரீஸ் எல்லாம் பார்வையிட வர சொல்லலாம். உங்களோட நட்பு வட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன மெயினாக இருக்கணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு சாரீஸை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய திறமை இருந்தது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்லாவே பண்ணலாம். கொஞ்சம் முதலீடு இருந்தால் போதும், பட் நீங்கள் நல்லா வந்து செலெக்ஷன் மட்டும் பத்தாது, டிசைன் மட்டும் பத்தாது, துணியுடைய லைஃப்பும் நல்லா இருக்கணும், உழைப்பும் நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு நாள் வாங்கிட்டு போகிற பொருள் இல்லை, திருப்பி திருப்பி கஸ்டமர் நமக்கு வரணும் அப்படின்னாங்கன்னா அந்த சேலையோட உழைப்பும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி சேலைகள் வந்து அன்றாடம் வேலை செய்கிறவங்க கட்டக்கூடிய சேலைகள், அவங்களுக்கு உழைப்பு நல்லா இருந்தால் தான் அவங்க திருப்பி வாங்குவாங்க. இது விலை மலிவானது தான். இதில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து சேலையை பர்ச்சேஸ் பண்ணுற செலவு, ப்ளஸ் உங்களோட நீங்கள் வந்து போய் கொண்டு வர்றதுக்கான செலவு, உங்களுடைய டைம் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சுக்கிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். அந்த விலை வந்து அந்த கஸ்டமருக்கும் ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கக்கூடாது, உங்களுக்கும் லாபம் கிடைக்கணும். அந்த மாதிரி ரேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த காட்டன் சாரீஸோட விலை வந்து வெறும் 300 ரூபா தான், ஒரு 300 ருபீஸ் தான். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா அன்னம் மாதிரி போட்டிருக்கு, நல்லா வந்து அந்த மஸ்டர்டு கலரில் நல்ல ஒரு மெரூன் வந்து நல்ல பார்டர் மாதிரி இருக்குது, நல்லா நல்லா இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு யானை பார்டரு, நல்ல பெரிய பார்டராக இருக்குது, நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குமே நல்லா அழகாக இருக்கும். நல்லா வந்து தக்காளி சிவப்பு, தக்காளி சிவப்பு, இப்படி பல வண்ணங்களில் அந்த மாதிரி சேலையை நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சு நம்மளுடைய நட்பு வட்டம் அவங்கள வந்து நம்ம நல்லா வச்சுருந்தோம்னா அவங்க வந்து நல்லா பார்க்கலாம், நம்மள்ட்ட சாரீஸ் வாங்கலாம். நம்ம வந்து விலையை வந்து உடனே கொடுங்க அப்படின்னு வற்புறுத்தாமல் அவங்களால முடியும் போது கொடுக்கலாம். ஏன்னா சாரீஸ் அவங்க கடையில் வாங்குறதுக்கும் நம்மள்ட்ட வாங்குறதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிற பட்சத்தில் தான் நம்மள்ட்ட வாங்குவாங்க. அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு வாரமாகவோ இல்லை ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்டோ 3 இன்ஸ்டால்மெண்ட்டோ பணத்தை வந்து கொடுத்துடுவாங்க. நம்ம தெரியாத யாருக்கும் கொடுக்க போகிறதில்லை, தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு சேலைகளை நல்லா செலக்ட் பண்ணக்கூடிய திறமை இருந்தால் நீங்கள் ஈஸியாக வீட்டிலிருந்தே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் சாரீ வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சேலைகளை வந்து நீங்கள் எங்கே கொள்முதல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விற்க போகிற பட்சத்தில் உற்பத்தி பண்ணுற இடங்களில் நேரடியாக வாங்கினா உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும். நீங்கள் தறி அந்த மாதிரி வந்து நியரஸ்ட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ண போகிறேன்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, நீங்கள் கொண்டு வந்து வச்சு உங்களுக்கும் ஒரு மார்ஜின் வச்சு விற்கலாம். உற்பத்தி பண்ணுற இடங்களில் வாங்கினா தான் சேலையுடைய விலை வந்து உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். நீங்கள் கடைகளில் வாங்கி விற்கும் போது லாபம் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய லாபத்தை வந்து குறைவாக வச்சே பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா கஸ்டமர் கிடைப்பாங்க. முதல்ல வந்து நமக்கு இது வந்து சேலையில் வந்து நமக்கு ரொம்ப ஒன்றும் ஒர்க் இல்லை, பர்ச்சேஸ் பண்ண போகிறதும் நம்ம வீட்டில் வச்சு விற்க போகிறதும் தான். நம்மளோட லெஷர் டைமில் ஃப்ரீ டைம்லேயே நம்ம சேல் பண்ணலாம், அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. அதனால் மார்ஜினை முதல்ல குறைச்சி வச்சே நீங்கள் விற்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாடிக்கையாளர்லாம் நல்லா அதிகமான பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் வச்சு விற்கலாம், ஒரு 10-15% மார்ஜின் வச்சு கூட பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக நல்ல கலர் செலெக்ஷன் பண்ணி நல்ல புடவை வாங்க தெரியும்னா நிச்சயமாக இந்த சூப்பராக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து எல்லாருமே வந்து புடவை, நகை, பாத்திரம் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க பெண்கள் யாருமே கிடையாது. நீங்கள் நல்ல அழகான கலராக, நல்ல டிசைனாக, நல்ல லைஃப் உள்ள மாதிரி துணியாக நீங்கள் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே வியாபாரம் ஆகும். உங்களுக்கு கஸ்டமரும் அவங்க 4 பேர்த்த சொல்லுவாங்க, அவங்க 4 பேர்த்த சொல்லுவாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்லா வியாபாரம் ஆகும், உங்களோட பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேலைக்கு வந்து முதல்ல ஒரு 10,000 ரூபா முதலீடு போட்டிங்கன்னா அதில் வர லாபத்தை போட்டு திருப்பியும் அந்த பணத்துக்கு மறுபடியும் சாரீஸ் வாங்கி வாங்கி நீங்கள் விற்கும் பொழுது அந்த தொழிலும் வந்து க்ரோ ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் வந்து அதிகரிக்கும். நீங்கள் அந்த சேலை வியாபாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நீங்கள் ஒரு 50 சேலை 100 சேலை வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதிக நம்பர்ஸ் அந்த லாபத்தையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கலாம்.
ஆரம்ப காலங்களில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதில் வர்ற லாபத்தை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, திருப்பி திருப்பி ரீஇன்வெஸ்ட் அதிலே பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் நல்லா பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். இன்றைக்கி பெரிய பெரிய பட்டுச்சேலை கடை, பெரிய ஜவுளி நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் இருந்தால் கூட, முன்னொரு காலத்தில் அந்த கடையிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டியிருக்கோம். அந்த முன்னோர்கள் இப்போ வந்து ஒரு பேரன் கடையை நடத்திட்டு இருப்பார், அவருடைய தாத்தா வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த கடையை வச்சுருப்பார். அவருடைய உழைப்பு வந்து அவங்க சைக்கிள்லாம் சேலை போய் விற்று, அந்த நான் பத்திரிகையிலலாம் படிச்சிருக்கேன், சைக்கிளில் வந்து சேலையை கொண்டு போய் ஊர் ஊராக விற்றுட்டு வருவாங்க அப்படின்லாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சு படிப்படியான வளர்ச்சியில் இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து பன்னெடுங்கால உழைப்பு வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோடது இருக்கும். ஒரு பிஸ்னஸில் வந்து குரோ ஆகி பெருசாக வர்றாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி கடினமான உழைப்பு இருக்கவங்க தான் சாதிக்க முடியும். இந்த சேலை பிஸ்னஸ் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ரொம்ப குறைந்த அளவு முதலீடு போட்டு நல்லா பண்ணலாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க சேலை தான் பண்ணணும்னு இல்லை, நல்லா சுடிதார் துணி, நைட்டி அந்த மாதிரிலாம் எது வேணாலும் நீங்கள் வாங்கி உங்களால் எதை விற்க முடியுமோ அந்த மாதிரி உள்ளவங்க நல்லாவே பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் தான், நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ வந்து இது வந்து வெறும் நூல் சேலை தான், காட்டன் சேலை. ஒரு தரப்பு மக்கள் இதை விரும்புவாங்க, வேற மற்றபடி சூரத்து அங்கேருந்து வர்ற சேலையெல்லாம் பூனம் சாரீஸ் எல்லாம் இருக்கும். அங்கே குஜராத்து சூரத் அங்கேருந்து நீங்கள் மொத்த கடைகள்லையும் வாங்கலாம், நிறைய விற்கலாம் அப்படின்னா அங்கேயே போய் வாங்கலாம். அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது விலை குறைவாக தான் இருக்கும். விலை குறைவாக இருந்து நாம் வந்து ஒரு தவணை முறையில் கூட நம்ம வாடிக்கையாளர்கள்ட்ட அந்த பணத்தை வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட மொத்தமாக கேட்காம ஒரு 2 தவணைகளில் 3 தவணைகளில் அவங்க ஒரு ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துடுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சேலை பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்னா, கொஞ்சம் பணம் முதலீடு. நீங்கள் நல்ல நம்பிக்கையாக கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணின பிறகு நீங்கள் வந்து நீங்கள் சாரி பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கிரெடிட்டுக்கே சாரீஸ் தருவாங்க, நீங்கள் விற்ற பிறகே அவங்களுக்கு கேஷ் கொடுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா நீங்கள் எப்படி நம்பிக்கையாக நேர்மையாக நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வாடிக்கையாளர்களை வந்து அவங்க கஸ்டமர்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி சேலை வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி வாடிக்கையாளர்களுடைய விருப்பங்களை நிறைவு பண்ணுற மாதிரியும் டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வாடிக்கையாளர் பெருகுவாங்க. ஏன்னா புடவை அப்படின்னா வந்து இப்போ நிறைய ஆசைப்படுறவங்க பெண்கள் இருக்கதா செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கடையில் என்ன மொத்தமாக காசு கொடுத்து வாங்கணும், உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு 300 ரூபா சேலையே இப்போ ஒரு 100 ரூபீஸ் கொடுத்த உடனே கூட கொடுத்துடலாம். அல்லது ஒன்றுமே கொடுக்கலன்னா கூட அவங்க தெரிஞ்சவங்க தான் ஃபஸ்ட்டே சாரியை வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 100 ரூபாயாக கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கும் ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஒரு நல்ல சாரியும் கிடைக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இது என்ன சின்ன அளவு பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம், பெரிய அளவிலே கூட இதை பண்ணலாம். நல்லா வீட்டிலே கூட நீங்கள் நல்லா ஒரு ரூம் அலாட் பண்ணிவிட்டு நல்லா கபோர்டு ரேக் அந்த மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வந்து அதில் நிறையா சாரீஸ் நீங்கள் நிறையா பணம் போட்டும் நல்லா பண்ணலாம். அப்போ நம்ம வீட்டில் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து கடை வாடகை, ஆள் சம்பளம் அதெல்லாம் இல்லை. அதனால் நம்ம ஷாப்பில் விற்கிற விலையை விட குறைச்சே கொடுக்கலாம். இப்போ ஷாப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஷோரூம் செலவு நிறையா இருக்கும், அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, லைட்டு போட்டிருப்பாங்க, லேபர் வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த சேலையில் தான் வந்து அவங்க விலையை வைப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம பண்ணும்பொழுது அந்த செலவுகள் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு வென் கம்பேர் டு ஷாப் வந்து அவங்களுக்கு சாரியோட விலை வந்து உங்கள்கிட்ட வாங்குறது கம்மியாகவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு இந்த நடைமுறை செலவுகள்லாம் இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கும் நல்லாவே வியாபாரம் ஆகும். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த பிஸ்னஸ் நல்லாவே பண்ணலாம். இந்த மாதிரி சேலைகள் தான் வாங்கி விற்கணும் அப்படிங்கிறது கிடையில, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி துணிகள் விற்க விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் துணிகளை வாங்கி, சில சமயங்களில் வந்து நீங்கள் சாரியை ஒரு ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ண தெரிஞ்சால் அந்த ஸ்டோன் பதிக்கிற வேலையெல்லாம் நீங்களே வீட்டில் இருந்து உங்களோட ஃப்ரீ டைமில் அழகாக அதில் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரேட்டே கூட ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அது நீங்கள் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அது வந்து வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க எந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணனாவே இன்னும் நல்லாவே விற்கலாம். இப்ப வந்து இது சாதாரணமா வெறும் நூல் புடவை தான், இது வந்து ஒரு செட்டிநாடுல கிடைக்கக்கூடிய ஒரு காட்டன் சேலை வெரைட்டி தான். இதோட விலை ரொம்ப சீப்பு, வெறும் 300 ரூபாய்தான். இது வந்து 300 ரூபாயினாலும் இதோட லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம டெய்லி யூஸுக்கு நல்லாவே துவைச்சு கட்டிக்கலாம். நல்லா வீட்டுக்கு நல்லா ஒரு வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா கட்டிக்கிறதுக்கு ஒரு வெயில் காலம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இதுவாக இருக்குது. இந்த மாதிரி துணிமணிகள் நீங்கள் எது வந்து உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி ஜென்ஸோட ட்ரெஸ் கூட விற்கலாம். திருப்பூர்லேருந்து பனியன் வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி என்ன உங்களால் வந்து நியர்பையில் உங்களால் சேல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லாவே பண்ணலாம். இதில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். பெரிய அளவில் கிடைக்கலைனாலும் உங்களோட குடும்ப செலவுகளுக்கு ஏதோ
ஒரு பகுதி வருமானமாக நீங்களும் வீட்டில் சும்மா இல்லாமல் உங்களோட வேலைகள்லாம் முடித்த பிறகு உங்களோட ஓய்வு நேரத்தை ஒரு பயனுள்ள வகையில் செலவழிக்கலாம். அதுதான் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பெருசாக தான் பண்ணணும்னு இல்லை, உங்களோட குழந்தைகளை கவனிச்சிக்கிட்டு உங்களோட வீட்டு வேலைகளையும் கவனிச்சிக்கிட்டு மீதி டைமில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். எல்லாருமே இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் பேர்டன் வந்து குறையும், நீங்களும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணினீங்கன்னா குடும்ப செலவுகளுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.